ராமசாமி அவர்களிடம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆறு சுற்றுகளும் முடிவடைந்து விட்டது. ஆறு சுற்றுகள் முடிவுலையும் பார்க்கோம் அப்படின்னா 46,000னா இளங்கோவன் எடுத்திருக்கிறாருன்னா தென்னரசு 16,000 சொச்சம் தான் எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ அடுத்த கட்டமாக இபிஎஸ் தரப்பில் சொல்கிறது என்ன, இது வந்து ஒரு இடைத்தேர்தல் தான், இதற்கு பிறகு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து என்ன வியூகமோ அதை வளர்த்து நாங்கள் வந்து ஜெயிப்போம், இது வந்து ஒரு தற்காலிகம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பில் இந்த தோல்வியை வைத்து அடுத்த கட்டமாக என்ன நகர்வு எடுப்பீங்க? இப்போ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோட இணைந்து செயல்படுவதா, அல்லது மக்கள் மன்றத்தில் இபிஎஸ் உடைய தோல்வி அப்படிங்கிறத அதை நீங்கள் வெளியில் சொல்லி அடுத்த கட்டமாக வந்து செயல்பாடுகள் இருக்குமா, என்ன மாதிரி எடுக்க போறீங்க அடுத்து? அதாவது முதல்ல ஒரு இயக்கம் இடைத்தேர்தலான் என்று அவ்வளவு ஒரு சாதாரணமாக அலட்சியப்படுத்தி விட்டு போய்விட முடியாது. காரணம், இன்றைக்கு அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது, எந்த நிலையின் காரணமாக இந்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உணர மறுக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். தலைமையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை பெற்ற தலைமை இருந்தால்தான் மக்கள் வாக்களிப்பதற்கு முன் வருவார்கள். இந்த தலைமை நமக்குரிய தலைமை என்று மக்கள் எண்ணுகிற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்படியே இருந்தால் வருங்காலத்தில் தொண்டர்கள் அச்சம் கொள்வார்கள். இல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க சார், ஜெயலலிதா அவர்கள் தோற்கலையா, அவரே அவ்வளவு பெரிய ஆளுமையே தோற்றாரே, அப்ப தலைமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்ததா, திரும்பவும் அவர் வெற்றி பெற்றாரே அப்படின்னு கேக்குறாங்க. தோல்வி என்பது வேறு, தோல்வி என்பது வேறு, தோற்கடிக்கப்படுவது என்பது வேறு. தோல்வி என்பது ஜெயலலிதா 96 தோற்றார். உடனடியாக அனைவரையும் ஒன்றிணைத்து, எல்லோரையும் ஒன்று சேர்த்து, கூட்டணிகளை தேடி சென்று, வீடு வீடாக அவர்கள் வாசலிலே போய் நின்று அவர்களை எல்லாம் கூட்டணி சேர்த்துக் கொண்டு 98 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். இல்லை என்றால் வெற்றி கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அத்தோடு அதிமுக வாழ்வு இழந்திருக்கும். பிரிந்திருந்தவர்களை எல்லாம் கூட ஒன்று சேர்த்தார். கருப்பசாமி பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து, எல்லோரையும் ஒன்று சேர்த்து அதிமுகவை முதலில் பலப்படுத்திக் கொண்டு அப்புறம் கூட்டணி பலத்தை தேடினார். அதனால்தான் வெற்றி பெற முடிந்தது. அவரால் இன்னொரு நண்பர் சொன்னார், இன்னொரு நண்பர் சொல்லுகிறார், தேர்தல் நடக்கிற போது இன்றைக்கு ஈரோடு கிழக்கிலே திமுக அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார் என்று நீங்கள் கேட்கிற போது சொல்கிறார், முதலமைச்சர் வரவில்லை, முதலமைச்சர் இரண்டு நாள் தான் செய்தார். புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கூட நாகப்பட்டினத்தில் வந்து பிரச்சாரம் செய்தார் என்று தயவு செய்து நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள். புரட்சித் தலைவரோடு யாரையும் ஒப்பிடாதீர்கள். புரட்சித் தலைவர் இன்றல்ல நேற்றல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலத்தில் இருந்து அவர் தெரு தெருவாக வீதி வீதியாக திமுக காரர்களுக்கு வாக்கு சேகரித்தவர். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்றேன். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இடைத்தேர்தல் வருகிறது, தென்காசி இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி பானை இங்கே படியரிசி எங்கே என்று வீதி வீதியாக விளம்பரம் வைத்து அண்ணாவுக்கு எதிராக வாக்கு கேட்ட போது புரட்சி தலைவர் மட்டும்தான் அந்த தொகுதியிலே கிராமம் கிராமமாக போய் வாக்கு கேட்டவர். அன்றே அவர் மக்களை சந்திக்கிற அரசியலை செய்தவர் தவிர வேறு எந்த காரணிகளையும் அவர் நம்பியவர் அல்ல. இதை நான் சொல்லவில்லை, நான் சொல்லியது கூட பெரிதல்ல. இதை சொன்னவர் பெரியார், மரியாதைக்குரிய பெரியவர், மறைந்துவிட்ட ஜனதா கட்சியினுடைய இருந்த நெல்லை ஜெயமணி அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது சொல்லுகிறார், நான் எம்ஜிஆர் அந்த தேர்தலிலே நானும் பிரச்சாரம் செய்தேன் காங்கிரசுக்கு. எம்ஜிஆர் காரை ஒரு இடத்துல தொட்டு பார்த்தேன், என் கையிலே ஒட்டிய செம்புழுதிக்கு அளவே இல்லை என்று சொன்னால் அந்த சிவந்த மேனியோன், அந்த சந்தன மேனியோன் எந்த அளவுக்கு மக்களின் மனதை நம்பி மக்களை சந்தித்திருக்கிறான் என்று எண்ணி பாருங்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே பேசினார். அப்படி புரட்சி தலைவர் எப்போதும் மக்களை நம்பி அரசியல் செய்தவரை தவிர உங்களை போல் வேறு எதையும் அடுத்து மக்களை நம்பி, மக்கள் மன்றத்தை நம்பி அவர் களமிறங்க போகிறாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மைல்கல்லாக எடுத்துக்கொண்டு இந்த தோல்வியை, இந்த படுவீழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய நமக்கான மைல்கல்லாக எடுத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர வேண்டும். தான் தான் ஒற்றை தலைமை என்ற முடிவில் இருந்து கொண்டிருந்தால் மீண்டும் அதிமுக வலு குன்றி அதிமுகவின் தொண்டர்கள் அடுத்து வருகிற தேர்தல் எல்லாம் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்று எண்ணிக்கை எண்ணி மனம் அவர்கள் சோர்வடைய ஆரம்பித்து விட்டால் நமக்கு வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை தான் என்ன பண்ண போறாரு.
இபிஎஸ் ரியலைஸ் பண்ணட்டும், சரி அதை ஒதுக்கி தள்ளிடுவோம், அவர் ரியலைஸ் பண்ணி என்னங்கறத எடுக்கட்டும். ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? ஓபிஎஸ் தான் இன்றைக்கும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அதுல மாற்றம் கிடையாது. அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு எந்த பதவியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பதவியும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கையப்பை விட்டாங்க. இரட்டையில சின்னையிலே சின்னத்திலே தென்னரசு போட்டியிடவில்லை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி கையப்பத்தில் போட்டியிடவில்லை. அடுத்து சிவில் வழக்குகள் நாங்க வந்து பண்றோமோ, இதுலதான் நாங்க போவோம் அப்படின்னு தான் உங்களுடைய முடிவுன்னு எடுத்துக்கலாமா? ஓபிஎஸ் உடைய முடிவு என்னதான் பண்ண போறீங்க? இதையே திரும்ப திரும்ப நாங்க இன்னும் இருக்கோம் இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. பொதுக்குழு செல்லும் கட்சி என்கிட்ட இருக்கு, இரட்டை இலை சின்னம் தலைமை அலுவலக சாவி என்கிட்ட இருக்கு, எல்லா பக்கமும் என்கிட்ட இருக்கிட்டாரு. நான் சொல்றதுக்கு மட்டும் கேளுங்க, போனதன் பலன் என்ன? இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் ஒதுக்கி வைத்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு அகங்காரத்தில் போய் நின்று அதன் பலன் என்ன? அதை அவர் சிந்திக்க வேண்டும். அவர் சிந்தித்து தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்த அனைவரும் வாருங்கள், ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். இரட்டை தலைமையோடு நாம் மீண்டும் செயல்பட்டால் தான் நாம் திமுகவை வீழ்த்த முடியும். திமுக நாளுக்கு நாள் பலம் பெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பலவீனம் தான் காரணம். இதை உணர மறுத்தால் அதிமுகவின் நான் எல்லாம் 72 இருந்து இந்த கட்சியில் இருக்கிறேன். புரட்சி தலைவரை நான் நேசித்தவன், புரட்சி தலைவரை உயிராக கருதியவன். இந்த இயக்கத்தை இன்றைக்கும் நான் உயிராக கருதுகிறேன். என்னுடைய மனம் எல்லாம் காலையில் இருந்து திண்டாடி கொண்டிருக்கிறது. எங்கே இரட்டைகளை டெபாசிட் போய்விடுமோ என்று நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதனுடைய பேராசை தானே அதற்கு காரணம். வேற என்னவாக இருக்க முடியும்? அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் என்றால் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.